கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, கிளாத்தும் நல்லா இருக்கு, ரேட்டும் வந்து கரெக்டாக ரீசனபிளாக இருக்கு. எனக்குலாம் ஒரு 5 மணி நேரம் பொறுமையாக ஒரு சாரியை காமிச்சார் ஒருத்தர். டிசைனு ரேட்டு நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் அம்மாவால், சித்தியால், அண்ணனால் ஏமாற்றப்பட்டவர். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் சசிகலாவுக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை. ஜெயலலிதா கேட்ட ஒரே கேள்வி, நான் வேணுமா அவன் புருஷன் வேணுமா? அதற்கு சசிகலா சொன்ன துணிச்சலான பதில், நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ ஜெயலலிதா தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே இறந்து போயிட்டார். அந்த ஒரு விஷயத்திலையும் அந்த பிரச்சனையும் சசிகலாவை நம்ம பாராட்டியாகணும். ஏன்னா ஓபிஎஸ்சி, இபிஎஸ்சி, லொட்டு லொசுக்கு ஜெயக்குமார் இருந்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சசிகலாவை நம்பி இருந்ததன் காரணம் அதான். இங்கே தான் சசிகலா மேலே சந்தேகம் வருது. எப்படி பார்த்தாலும் சசிகலா மீண்டும் சிறைக்கு போவது உறுதி. சில்லறைத்தனமான வேலைகள் எடுபடாது, இதுதான் முக்கியம். இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னிடம் ஆலோசனை கேட்டார்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார் பாருங்கள் சசிகலா. அண்டப்புழுகு, ஆகாசப்புழுகு. சசிகலாவுக்கு இது தேவையில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. எதுக்கு எம்ஜிஆரை கேவலப்படுத்துறீங்க? வணக்கம் நேயர்களே, இது நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனல். தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் எழுதி வழங்கி கொண்டிருக்கிறேன். சசிகலாவின் செயல் சரியானதா? இன்றைக்கி ஹாட் டாப்பிக்கில் ஒன்று, சசிகலா அதிமுக தொண்டர்களிடம் நேரடியாக செல்ஃபோனில் பேசி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுன்னா, கட்சி உடஞ்சி போயிருக்கு, எல்லாருமே ஏடிஎம்கேக்கு போயிட்டு டிஎம்கேக்கு போயிட்டாங்க, அதனால் ஏடிஎம்கே காப்பாற்றுவதற்கு தாயாக நான் வருகிறேன், நிச்சயமாக நீங்கள் கோலப்படாதீங்க என்று ஒவ்வொருவிடமாக பேசிக்கொண்டிருக்கிறார். யார் யாரிடமெல்லாம் பேசுகிறாரோ அவர்களையெல்லாம் கட்சியிலிருந்து, அதிமுகவிலிருந்து இபிஎஸும் ஓபிஎஸும் கட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது சரியா என்பது பற்றி ஆதாரபூர்வமான தகவல்களை நான் பேசப்போகிறேன். முதல்ல நான் யார், இவன் என்னையா சினிமாக்காரன், காமெடி நடிகன், இவன் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கலாம். நான் 1972 திருப்பரங்குன்றத்தில் திமுக அமைச்சர்களெல்லாம் கணக்கு காட்ட வேண்டும் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கோரிக்கை முழக்கமிட்டாரோ, அன்றிலிருந்து அதிமுகவில் பயணித்து கொண்டிருப்பவன், புரட்சித் தலைவரோடு பயணித்தவன். ஆரம்பத்தில் அனைத்து இந்திய அதிமுகவின் அதிகாரபூர்வமான நாளேடு தென்னகம், அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆசிரியராக இருந்த அண்ணா பத்திரிகை, அதற்கு பிறகு எஸ்டி சோமந்திரம் தமிழக அமைச்சர் எம்பி, அவர் நடத்திய சமநீதி பத்திரிகை, அதற்கு பிறகு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முசிறிபித்தன் துணை மந்திரி நடத்திய மன்ற முரசு பத்திரிகை, அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆசிரியராக இருந்து சசிகலா நடராஜன் நிர்வாகத்தை கவனித்து கொண்டிருந்த நமது எம்ஜிஆர் பத்திரிகை வரைக்கும் நான் அனைத்து இந்திய அதிமுகவோடு பத்திரிகையாளனாக பயணித்தவன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய கையை நல்லா பாருங்கள், எம்ஜிஆர் சொல்லி அனைத்து இந்திய அதிமுக தலைமை நிலையத்தில் 27வது ஆளாக பச்சை குத்தி கொண்டவன் நான். எம்ஜிஆருடைய பரம பக்தன். இத்தனை தகுதிகளை வைத்துத்தான் நான் இன்று சசிகலாவை பற்றி பேசப்போகிறேன். சசிகலா யார்? சசிகலா அப்போது தமிழக அரசின் மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த நடராஜனுடைய மனைவி. நடராஜனுக்கும் சசிகலாவுக்கும் திருமணத்தை நடத்தியவர் அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. கருணாநிதி தலைமையில்தான் சசிகலா கழுத்தில் தாலி கட்டினார் நடராஜன். நடராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தமிழ் போராளி, நல்லவர், வல்லவர், சாணக்கியர், அரசியல் தெரிந்தவர், ஒரு தமிழியல் போராளி என்று சொல்லலாம். விடுதலை புலிகள் மீது அபார நம்பிக்கை வைத்தவர், அப்படி அவரை சொல்லிக்கொண்டே போகலாம். கருணாநிதியுடைய தீவிர பக்தர். சசிகலா எப்படி என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு வீடியோ படங்கள் பார்ப்பதில் அதிக ஆர்வம். அப்போது வந்து வீடியோ கேசட்டு, இப்போ தானே சிப்பு லொப்புன்னு வந்துருச்சு, அப்போது வந்து வீடியோ கேசட்டு
வாடகைக்கு எடுத்து பார்ப்பது வழக்கம் விஐபிகளுக்கு. அந்த அடிப்படையில் வீடியோ கேசட்டை வாடகைக்கு கொடுப்பவராகத்தான் போயஸ் கார்டனுக்குள் நுழைகிறார் சசிகலா. அப்படியே அவருடன் நெருக்கமாக தன்னுடைய நட்பை உறுதிப்படுத்தி கொண்டார் சசிகலா. ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் அம்மாவால், சித்தியால், அண்ணனால் ஏமாற்றப்பட்டவர். ஏன்னா ஜெயலலிதாவை பொறுத்தவரைக்கும் அவங்க அண்ணனே அசிங்கமாக பேசியதை போதையில் நானே கேட்டிருக்கேன். அவருக்கு உறுதுணை, உறவு, நட்பு என்று யாரும் கிடையாது. தனி மனுஷி, எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவர் என்பதால் ஒரு ஆதரவுக்கரமாக ஆதரவு பேச்சை, நல்லுறவு பேச்சை வளர்த்து கொண்டார் சசிகலா. இதன் காரணமாக சசிகலாவை தன்னுடைய தோழியாக ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதா. அனுசரணையாகவும் ஆதரவாகவும் உற்ற தோழியாகவும் இருந்தது. எல்லா வேலைகளையும் செஞ்சார். ஜெயலலிதாவுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்தார் சசிகலா. அப்போது மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த நடராஜன் அரசு அதிகார போர்வையில் அவருடன் போய்ஸ் கார்டினிலேயே சசிகலாவும் நடராஜனும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். அப்புறம் ஒவ்வொருவராக உள்ளே வந்தார்கள். சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே வந்தாங்க. இப்படித்தான் வந்து அறிமுகமாச்சு. ஆனால் சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே அங்கு இருந்தாலும் எல்லோருமே கோடீஸ்வரரானார்கள். அதாவது எப்படி வருமானம் வந்தது என்று தெரியாது. கோடிக்கணக்கான வருமானம் சசிகலா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். இதில் ஒவ்வொருத்தரையாக துரத்தி அடித்தார் ஜெயலலிதா. இவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் யாருன்னு ஒன்று, மகாதேவனை தூக்கி அடித்தார் ஜெயலலிதா. தினகரனையும் கட்சியை விட்டு விலக்கினார் ஜெயலலிதா. எந்த ஜெயலலிதா தினகரனை எம்பி ஆக்கி அழகு பார்த்தாரோ அதே ஜெயலலிதா தினகரனை போயஸ் கார்டனை விட்டு துரத்தி அடித்த சம்பவம் இன்னும் நிறைய பேருக்கு நினைவிருக்கிறது. அதில் ஒருத்தன் நான். ஏன், சசிகலாவை கூட அவரை விரட்டி அடித்தார். ஆனால் சசிகலா குடும்பத்தில் மீண்டும் இணைத்து கொண்டவர் ஜெயலலிதா யாருன்னா சசிகலா தான். சசிகலாவை மட்டும்தான் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் மீண்டும் இணைத்து கொண்டார் என்பது அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கும் தெரியும், நிர்வாகிகளுக்கும் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, சசிகலாவினுடைய அந்தரங்க நெருங்கிய தோழியாக இருந்ததன் காரணமாக முதல்வரான பின் எம்ஜிஆர் எப்படி ஆரம் வீரப்பனை வைத்திருந்தாரோ, எம்ஜிஆரிடம் பேச வேண்டியவற்றை ஆரம் வீரப்பனிடம் பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் வலதுகரமாக திகழ்ந்தவர் ஆரம் வீரப்பன் அமைச்சர். அதேமாதிரி ஜெயலலிதாவின் வலதுகரமாக திகழ்ந்தவர் சசிகலா. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதாவது அமைச்சர்களிடம் பேசுவதும் அவர் தான், அதிகாரிகளிடம் பேசுவதும் அவர் தான். ஆனாலும் ஜெயலலிதா அவருக்கு கட்சியில் ஒரு பதவி கூட கொடுக்கவில்லை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் சசிகலாவுக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை. அரசாங்கத்தில் கூட அவர் சம்பளம் கொடுக்கல. அவருடைய உதவியாளராக இருந்த ஒரு பெண்மணி இருந்தார், அவருக்கு கூட சசிகலா அரசு உத்தியோகம், அரசு சம்பளத்தில் உதவியாளர் என்று போட்டு கொடுத்தார். ஆனால் சசிகலாவை அரசு பதவியோ அரசியல் சம்பளம் வாங்கக்கூடிய தகுதியவோ ஏற்படுத்தி கொடுக்கவில்லை ஜெயலலிதா. அவரை ஒரு சேடியாகவே வைத்திருந்தார். ஆனால் ஜெயலலிதாவுடைய நட்பை பயன்படுத்தி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் வளப்படுத்தி கொண்டவர் சசிகலா. அந்த சமயத்தில் தோழி தோழி என்றதன் காரணமாக ஜெயலலிதாவை அம்மா என்றார்கள், சசிகலாவை சின்னம்மா என்றார்கள் கட்சியில் உள்ளவங்க. அதாவது சசிகலாவை நெருங்கினால் போதும், சசிகலாவுடன் பேசினால் போதும், சசிகலாவின் கடைக்கின் பார்வை பட்டால் போதும் அதிமுக பெரிய ஆளாயிரலாம், அதிமுக மந்திரி ஆயிடலாம் என்பதெல்லாம் உண்மை, நடந்தது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. சசிகலா கண்ணசைவில் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது என்பதெல்லாம் உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜெயலலிதாவுக்கு சொத்து மீது ஆசை, பணத்தின் மீது ஆசை ஏற்படுத்தியது சசிகலாவும் சசிகலா குடும்பத்தினர்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் ஜேஎஸ் என்ற கம்பெனியை தொடங்கினா ஜெயலலிதா. அதாவது ஜெயலலிதா சசிகலா, ஜேஎஸ் பப்ளிகேஷன். இப்போது பிராண்டி கடை இருக்குன்னா அதுலேயும் பங்குதாரர். ஜெயலலிதா தொடர்புள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் பங்குதாரர் யாருன்னா சசிகலா. சசிகலாவுடைய தியாகத்தை சிலதை குறிப்பிடணும். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு நடராஜன் பிடிக்காமல் போயிட்டு, அதாவது சசிகலாவுடைய கணவர் நடராஜனை பிடிக்காமல் போயிட்டு,
உடனே அவரை வெளியே அனுப்பினார். என்னுடைய அரசியல் ஆலோசகர் பதவியிலிருந்து நடராஜன் தூக்கியடிக்கப்படுகிறார். அவர் இனிமேல் அவருக்கும் எனக்கும் இந்த தொடர்பும் இல்லை, கழகத் தொடர்கள் யாரும் அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று நடராஜனை கட்சியிலிருந்தும் தன்னுடைய தொடர்பிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா. அந்த சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் நெருக்கமாகவும் இருந்தார் சசிகலா. ஜெயலலிதா கேட்ட ஒரே கேள்வி, நான் வேணுமா அவன் புருஷன் வேணுமா? அதற்கு சசிகலா சொன்ன துணிச்சலான பதில், அக்கா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, என் உயிர் ஆவி எல்லாமே உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னார். அந்த ஒரு தியாகத்தை பாராட்ட வேண்டும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரகசியமாக வேண்டும் பேசினார்களே தவிர, செல்போனிலே பேசினார்களே தவிர, ஒரு முறை கூட சசிகலா நடராஜனை சந்திக்கவில்லை. அவ்வளவு ஏன்? ஜெயலலிதாவால் கைது செய்யப்பட்டார் சசிகலா நடராஜன், சசிகலா போய் பார்க்கவில்லை. ஏன் என் கணவனை நீங்கள் ஜெயிலில் போட்டீங்க என்று கூட ஜெயலலிதாவை கேட்கவில்லை. இந்த ஒரு விஷயத்துக்காக சசிகலாவை கூட இருந்தவங்க தியாகின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதாவால் பழிவாங்கப்பட்டும் தன்னுடைய கணவனுடன் உள்ள தொடர்பை அறுத்து கொண்டார். ஏன்? சசிகலா நடராஜனுங்கிறதுல வெறும் சசிகலா, வி கே சசிகலா என்று போட்டார். இதெல்லாம் நாங்கள் மறக்கலை. அப்படி இருந்தவர் தான் சசிகலா. ஆனால் ஜெயலலிதா மீதும் சசிகலா மீதும் ஊழல் வழக்கு தொடரப்பட்டது. அதிகாரத்தை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் காரணமாகவும் ஊழல் காரணமாகவும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஜெயிலுக்கு போனார்கள், ஜாமீனில் வெளியே வந்தார்கள். ஆனால் தீர்ப்பு வரும்பொழுது 6 ஆண்டு ஜெயில் தண்டனை, 500,000 அபராதம், அது மட்டுமல்ல 6 ஆண்டுகள் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது சசிகலாவுக்கு. நல்ல வேளை யார் செஞ்ச புண்ணியமோ ஜெயலலிதா தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே இறந்து போய்விட்டார். தீர்ப்பு வருவதற்கு முன்னால் இறந்து போனதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி உயிரிழந்ததால் அவர் விடுவிக்கப்பட்டார் வழக்கில் இருந்தது என்றுதான் தீர்ப்பு வந்திருக்கிறதே தவிர, ஜெயலலிதா யோகிச்சு ஜெயலலிதா திருமுழு பண்ணலை, ஊழல் பண்ணலை, சொத்தை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலாம் தீர்ப்பில் குறிப்பிடவே இல்லை. அந்த ஒரு விஷயத்திலையும் அந்த பிரச்சனையும் சசிகலாவை நம்ம பாராட்டியாகணும். என்னென்னா அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா, ஏங்க என்னி அவங்களா வம்பு வலுக்கட்டாயமாக பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க, மற்றபடி எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை என்று கோர்ட்டில் சொல்லியிருப்பானே ஆனால் நிலைமை வேறு மாதிரியாக இருக்கும். அவர் எந்த இடத்திலையும் ஜெயலலிதாவை காட்டி கொடுக்கவில்லை சசிகலா, அதுவும் பாராட்டணும். ரெண்டாவது, ஜெயலலிதாவுக்கு எங்கெங்கு சொத்து இருக்கிறது என்பதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது, சசிகலா என்ற ஒரே ஒரு தனி நபருக்கு மட்டும்தான் தெரியும். இதனால்தான் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி லொட்டு லொசுக்கு ஜெயக்குமார் இருந்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சசிகலாவை நம்பியிருந்ததன் காரணம் அதான். முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவுக்கு அப்புறம் சசிகலா தான் பொறுப்பேற்க வேண்டும், சசிகலா தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னதற்கு காரணமே ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்ததன் காரணமாகத்தான் சசிகலாவை நம்பினார்கள். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவர் ஜெயிலில் இருந்து திரும்பிய பிறகு திரும்புவதற்கு முன்னாடியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து என்பதை தினகர் ஆரம்பிச்சிட்டார். தினகரன்ட்ட சொல்லியிருக்கணும், எப்பா அதிமுகவை உடைக்காத, நீ தனி கட்சி ஆரம்பிக்காத, அது பின்னால் சிக்கலாயிரும் அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதிமுகவில் பிளப்பு ஏற்பட்டிருக்காது. அதிமுகவில் பிளவை ஏற்படுத்தியவர் டிடிவி தினகரன். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தனியாக தொடங்கினார், அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு தொடங்கினார். இது மாபெரும் தப்பு. அதிமுக உடைச்சது தினகரன். ஏன்னா உயிர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் முறை தினகரன் அதிமுகவில் சேர்க்கலை. இன்றைக்கு சசிகலா பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார், பிராயசித்தம் தேடி விட்டார், டிடிவி தினகரனுக்கு அதிமுகவில் சேர்த்தார். சசிகலா செய்த ஒரு தவறுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் தனியாக போட்டிட்டார். தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் போட்டியிடாமல் செய்திருந்தால் சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் ஓப்பனாக சொல்லணும்னா, ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் தினகரனையும் சசிகலாவையும் கண்டு பயப்படுகிறார்கள். எப்படி ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் சசிகலாவிடம் சட்டத்துக்கு தெரியாமல் நீதிமன்றத்துக்கு தெரியாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அதிமுகவுடைய சொத்துக்கள் இப்போது கோஆர்டினேட்டர்ஸ்
ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ்ட இருக்குது. அதிமுகவுக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கூட இபிஎஸ் ஓபிஎஸ் ஒற்றுமையாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, தினகரன் அணி தனியாக பிரிந்து சசிகலா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்காமல் ஜெயிலில் இருந்த பொழுது இவர்கள் போட்டியிட்டு ஜெயித்து விட்டார்கள். இன்றைக்கி எதிர்கட்சியாக வந்து உட்காந்துட்டாங்க. ஒருவேளை 10 சீட்டு குறையாக வந்திருந்துன்னா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தவறாக நடந்திருக்கிறார்கள், கட்சியை வழி நடத்தவில்லை, அதிமுகவை தோற்கடித்து விட்டார்கள் சொல்லலாம். எதிர்கட்சி ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு பெரும்பான்மை எதிர்கட்சியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சரியை வைத்தாலும் நிமிர வைத்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இன்னும் சொல்லப்போனால் சசிகலா இன்னும் அடுத்த செப்டம்பர் தேர்தலிலும் அவர் போட்டியிட முடியாது நீதிமன்ற உத்தரவுப்படி. எதுக்காக அவர் வந்து இவ்வளவு ஆர்வம் அடைகிறாரு, மறுபடியும் கட்சியில் வரணும்னு நினைக்கிறாரு? ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு அமைதியாக அமைதி அரசியலை நடத்தி விட்டு, இல்லாட்டி அதிமுக ஆலோசனை சொல்கிறேன்ப்பா இன்னும் சொல்லிவிட்டு உடனடியாக அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கலைத்து விடு என்று தினகரனுக்கு உத்தரவிட்டால் அவர் உண்மையிலே அதிமுகவை காப்பாற்றுகிறார் என்று அர்த்தம். அதை செய்யவே இல்லை. தினகரனை ஏன் கட்சியை கலை என்று சொல்லவில்லை சசிகலா? இங்கே தான் சசிகலா மேலே சந்தேகம் வருது. அதிமுக உண்மையிலேயே இணைக்க விரும்புகிறாரா இல்லை அழிக்க விரும்புகிறாரா சசிகலா என்ற கேள்வி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கலைக்கும்படி தினகரிடம் சொல்லவில்லை என்பதனால் ஏற்படுகிறது. சரி, இதுவரைக்கும் தினகரன் இது பற்றி கருத்தையே தெரிவிக்காமல் இருக்கிறார். ஏன் அதுவும் தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், சசிகலா கழுத்தின் தலையின் மேலே கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. அது பாஜகவின் கடக்கின் பார்வையாக ஆதரவா என்று கூட தெரியவில்லை. 2 கோடி ரூபாய் பெங்களூர் பரப்பன அக்கரகார சிறை அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்துருக்கார். நான் சுதந்திரமாக இருக்கணும், வசதியாக ஜெயிலில் அனுபவிக்கணும்னு சொல்லி 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இதை உயரதி ஐபிஎஸ் அதிகாரி கண்டுபிடித்து விட்டார். அவர் மேலே வழக்கு இருக்குது. இன்னும் வழக்கு விசாரணை முடிவுக்கு வரவில்லை. கேட்டால் வழக்கு விசாரணை முடிய இன்னும் 6 மாதம் அவகாசம் வேணும் என்று அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி கேட்டிருக்கார். எனவே எப்படி பார்த்தாலும் சசிகலா மீண்டும் சிறைக்கு போவது உறுதி, அது சந்தேகமே இல்லை. மீண்டும் சிறைக்கதவை தட்டப்போகும் சசிகலாவுக்கு எதுக்கு இந்த பதவி ஆசை? எதுக்கு அதிமுக எப்படி காப்பாற்ற போகிறீங்க சின்னம்மா அவர்களே? உங்களையே காப்பாற்றிக்க முடியல. உங்களால் அந்த 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த வழக்கில் நீங்கள் நிரபராதி என்று விடுவிக்கப்படுவீர்கள் என்ற நம்பிக்கை சசிகலாவுக்கு இருக்கிறதா? இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்கள் சிக்கியிருக்கு. எதுக்கு இந்த வேலை? அதாவது எடப்பாடியும் நிம்மதியாக இருக்க விடல, ஓபிஎஸும் நிம்மதியாக இருக்க விடல. ஆனால் அதாவது பரவாயில்ல, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? ஜெயிலுக்கு வந்த பிறகு ஒரு அமைதியான வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா மீதி இருக்கிற காலத்தை 100 வயசு ஒன்றும் வளர்ப்போறதில்லை. இப்போவே 65 தாண்டிட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை நடத்தினால் சசிகலாவுக்கு நல்லது, நல்ல பேர் கிடைக்கும். ஏதோ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி திருந்திட்டாங்கன்னு மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற சசிகலா நடத்துகிற சில்லறைத்தனமான வேலைகள் எடுபடாது. இதுதான் முக்கியம். இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னிடம் ஆலோசனை கேட்டார்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார் பாருங்கள் சசிகலா. அது வரைக்கும் கொஞ்ச நெஞ்ச மரியாதை சசிகலா பேரில் எனக்கு இருந்துச்சு, இப்போ சுத்தமாக இல்லை. ஏன் இப்படி ஒரு பச்சை பைய சொல்கிறீங்க? வேண்டுமானால் ஜெயலலிதாவை வேவு பார்ப்பதற்காக சில கேள்விகளை கேட்டிருக்கலாம் எம்ஜிஆர், அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி எனக்கு தெரியும். ஜெயலலிதாவை எப்போதெல்லாம் வேவு பார்த்தார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்த், அதுக்கு முன்னால் ஜெய்சங்கர், எங்களெல்லாம் தெரியுங்க. அதெல்லாம் தெரியாமல் இல்லை. இருந்தாலும் அவர் கொடை விழல் இதுக்கு ஒரு சின்ன பலவீனம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் பலவான் எம்ஜிஆர், நீ அவர் போய் என்கிட்ட ஆலோசனை கேட்டார்னு சசிகலா சொல்கிறது ஆண்டவனுக்கே அடுக்காத அப்பட்டமான 100க்கு 100 பொய். எம்ஜிஆருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதிமுகவில் நீ உறுப்பினரா? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக, அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அதிமுகவில் சசிகலா உறுப்பினர் இல்லை. இது நல்லா தெரியும். ஜெயலலிதா வந்த பிறகு வேண்டுமானால் நீங்கள் உறுப்பினர் ஆகிக்கலாம்.
எம்ஜிஆர் தொடங்கி அண்ணா திமுகவில் உறுப்பினர் இல்லாத சசிகலாவிடம் எம்ஜிஆர் ஆலோசனை கேட்டாருங்கிறது மகா பெரிய பொய். அண்டப்புழுகு ஆகாச புழுகு. சசிகலாவுக்கு இது தேவையில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா யார்கிட்ட வேணால் நீங்கள் பேசுங்க, பொதுக்கூட்டம் இடம் போட்டு பேசுங்க, அது உங்களுக்கும் ஏபிஎஸுக்கும் ஓபிஎஸுக்கும் உள்ள பிரச்சனை. எதுக்கு எம்ஜிஆரை கேவலப்படுத்துறீங்க? அது என்னை போன்ற எம்ஜிஆர் பக்தர்களை மிகவும் கோபப்பட வைக்கிறது. சசிகலா மேலே, சசிகலா மீது இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய்விட்டது. காரணமே எம்ஜிஆர் எங்கிட்ட ஆலோசனை கேட்டாருங்கிறது தான். தயவு செஞ்சு இனிமேல் அப்படிப்பட்ட பொய்களை சொல்ல வேண்டாம். சசிகலா அமைதியாக முடிந்தால் திணறன கட்சியை விட்டு கலைச்சிட்டு அதிமுகவை ஒன்றுபடுத்த முயலுங்கள், ஆலோசகராக இருங்கள். அதை விட்டுப்புட்டு நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன்னு எங்கே போய் காப்பாற்ற போகிறீங்க? முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க சசிகலா.